எக்ஸலண்ட். ஸோ லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுடைய ஒரு மாடல் அப்படிங்கிறது நேற்று பார்த்தோம். ஸோ இந்த லிங்க்டு லிஸ்ட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, மெமரியை எப்படி டைனமிக்காக அலோகேட் பண்ணுறோம், அப்படி அலோகேட் பண்ண மெமரியை எப்படி எஃபெக்டிவாக ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸினுடைய மெயின் கான்செப்ட். ஸோ அதில் இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் பார்த்தோம். விண்டோஸில் நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆல்ட் டேப் அடித்தோம்னா அடுத்தடுத்த விண்டோ ஓப்பன் விண்டோவுக்கு வந்து போகுது. எப்படி என்னென்ன விண்டோவை வந்து நம்ம இப்போ கரண்ட்லி ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறத எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீப் பண்ணுது, எப்படி ஆல்ட் டேப் அடித்தா ஒரு இதிலேருந்து அடுத்ததுக்கு மூவ் ஆகுது, இல்லை ஷிஃப்ட் ஆல்ட் டேப் அடித்தோம்னா எப்படி பேக்கில் போகுது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா இந்த லிங்க்டு லிஸ்டினுடைய ஹெல்ப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட்னா என்ன, அந்த லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி உருவாக்க போகிறோம், அதுக்குண்டான கோடிங் எப்படி பண்ணுறோம், இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரோக்ராமை ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பே தான், பட் ப்ரொஃபஷனல் லெவலில் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க, எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம், நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்மளுடைய ஹார்ட்வேரில் கம்மி மெமரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கம்ப்யூட்டரை விண்டோஸ், வேர்ட் இந்த மாதிரி மற்ற அப்ளிகேஷனுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் சைட் பை சைடாக. கூடவே எத்தனை பேர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளார என்டர் ஆகிறாங்களோ அவங்களுடைய நேமையும் மொபைல் நம்பரையும் கொண்டு போய் நம்மளுடைய அப்ளிகேஷன் வழியாக ட்ராக் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய கெப்பாசிட்டி ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ப்ரோக்ராமில் 10,000 பேருக்கும் நம்ம வந்து ஒரே அடியாக நம்ம மெமரியை அலோகேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, நம்மளுடைய ப்ரோக்ராம் ரன் ஆன உடனே அடுத்த செகண்டே இந்த 10,000 பேருக்கு, இப்போ 1 GB வச்சுக்கங்களேன், இந்த 1 GB நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 1 GB அப்படியே பிளாக் ஆகிடும். அந்த மெமரி வேறு எந்த அப்ளிகேஷனுக்கும் யூஸ் ஆகாது. அப்போ நான் வேர்டை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் சைட் பை சைடாக ஒரு தனி விண்டோவில் ரன் ஆகிட்டுருக்கு. வேர்டு வந்து நான் ஓப்பன் பண்ணேன்னா அதுக்கு மெமரி குறைஞ்சிரும், அப்போ என்னாகும், ஸ்லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ என்ன கொஷின் அப்படின்னா, இப்போ 10,000 பேர் உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னா, இல்லை, எத்தனை பேர் வருவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நான் மெமரியை மட்டும் 1 GB பிளாக் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்ம தேவையில்லாமல் பிளாக் பண்ணி யாரையும் உபயோகப்படுத்தாமல் பண்ணிடுறோம். அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டை உபயோகப்படுத்தலாம். எப்படி, ஆரம்பத்தில் மெமரியவே கிரியேட் பண்ணுறதே இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்டர் மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு ஆள் உள்ள கேட்டில் என்டர் ஆகும்போது அவருடைய நேமையும் மொபைல் நம்பரையும் என்ட்ரி போட்டாங்கன்னா, அப்போ அவங்களுடைய நேமையும் மொபைல் நம்பரையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு என்ன கெப்பாசிட்டியில் மெமரி வேணுமோ அவ்வளவு என்ன பண்ணுறேன்னா கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி அந்த பாயிண்டரோடு அட்டாச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இன்னொருத்தர் வராரா, இன்னொருத்தருக்கு உண்டான மெமரியை கிரியேட் பண்ணுறேன், அதில் அவருடைய டீட்டெயில் ஸ்டோர் பண்ணுறேன், லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ என்னாகும்னா, எத்தனை பேர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ளார வராங்களோ அது வரைக்கும் என்னாகும் அப்படின்னா, மெமரி வந்து பில்ட் ஆகிட்டே போகும், டக்குன்னு போய் பிளாக் ஆகாது. சார், இன்றைக்கி தான் மெமரிங்கிறது வந்து ரொம்ப சீப்பராக போயிடுச்சே, இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். இது ஒரு நல்ல கேள்வியும் கூட.
பட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டு இருக்கு. ஒரு எண்டு என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்ப்யூட்டருக்கும் நம்ம சாஃப்ட்வேர் பண்ணுவோம். அப்போது மெமரிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. சும்மா ஒரு கார்டில் ஸ்லாட்டில் வந்து சொருகி விட்டாங்கன்னா போதும், மெமரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்க பில்டு பண்ணிக்கலாம் பில்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன டைனி டிவைஸுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த டைனி டிவைஸில் நம்ம எந்த அளவுக்கு மெமரியை வந்து கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த டிவைஸை சின்னதாக்க முடியும். அந்த மாதிரி டைமில் நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக தேவையானப்போ மெமரியை உபயோகப்படுத்திக்கிட்டு தேவையில்லாதப்போ மெமரியை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வரமோ, அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த டிவைஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனேயே அப்படியே ஸ்லோவாகிடும். ஒரு கால் பண்ணுன்னா கூட என்னாகும்னா அப்படியே மெதுவாக ஓப்பன் ஆகும், நமக்கு போர் அடித்து போயிடும். இன்னுமே கூட சில வைரஸ் வந்து அட்டாக் ஆகி அவரே ஃபுல் மெமரியும் எடுத்துக்குவார். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படியே சோக்கான மாதிரி நின்று போயிடும். அப்போது இதிலேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்? அப்போது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறவரும் தேவையானப்போ மெமரியை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணணும். இப்போ பாருங்களேன், வேர்டு இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது. வேர்டில் போயிட்டு நான் எத்தனை பேஜ் நான் டைப் அடிக்க போகிறேனே தெரியாது. அவர் வேர்டில் நான் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 1 GB ஆக்குபை பண்ணிக்கிறார். நோட்பேடு ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணோன்னே அவர் ஒரு 1 GB ஆக்குபை பண்ணிக்கிறாரு. பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அவர் 1 GB ஆப்ரேட் பண்ண ஆக்குபை பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ எப்படி வேலை செய்யும்? ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யணும், இல்லை வேலையே செய்யாமல் போயிடும். அப்போது இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படிங்கிறது தேவையோ இல்லையோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எங்கெல்லாம் லார்ஜ் வால்யூம் ஆஃப் மெமரி நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஒரே அடியாக அலோகேட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலோகேட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குண்டான வேலையை பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் என்னென்னா லிங்க்டு லிஸ்ட். ஸோ இப்போது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய ப்ராப்ளத்தை நம்ம ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இதுக்கு லிங்க்டு லிஸ்ட் மூலமாக எப்படி வந்து பில்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே? தேங்க்யூ.